ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம குதிரை குழிக்கு கொண்டு வந்திருக்கோம். மருது விஜய் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து விஜய் மருது கூட நிற்காது. ஏன்னா வந்து மாறா தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லோட ரெண்டும் உடன் பிறப்பு மாதிரி. ஆமாம், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். விஜயும் மாறாவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவுத்து தான் நிற்கும், மருது எப்பவுமே கட்டி தான் நிற்கும். ஏன்னா மருது சூப்பர் கேரக்டர் தான், ஆனால் நான் குதிரையை மட்டும் பக்கத்தில் விடாது, பிடிக்காது. கொஞ்சம் கடிக்கும், குதிரைகளை மட்டும் பக்கத்தில் நிற்க விடாது. மற்றபடிலாம் அது சூப்பர் கேரக்டர், இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேரக்டர் அது ஒன்று தான். விஜய் நல்ல கேரக்டர் தான். பார்த்திங்கன்னா வந்து எப்போ நம்ம மாறா சேல் பண்ணமோ அதுலேருந்து விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணதாப்புல எங்கேயும் போக மாட்டுக்கு, மருது கூட தான் நிற்கி. மருதும் என்னென்னு தெரில கடிக்கும், இப்போ என்னென்னு தெரில கூட சேர்த்துக்கிட்டு விஜயா. அதனால் வந்து மாறா போனது ரொம்ப ஃபீல் பண்ணதாப்புல, அதனால தான் இன்றைக்கி குளிக்க கூட்டு வந்திருக்கோம். எல்லாம் இப்போ ரெண்டு ஒரே ஒன்று போல் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இது பக்கத்தில் ஒரு ஊர், சின்ன ஊர், அந்த ஊருக்கு தான் ஒரு கிராமம், அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் நம்ம விஜயும் மருதையும். அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுதாப்புல, அது கூட தான் இப்போ எங்கேயும் போக மாட்டேங்கு. நம்ம மருது எங்கே கட்டி போடுதோமோ அங்கே தான் இப்போ விஜய் நிற்குதாப்புல, வேறு எங்கேயும் போக மாட்டேக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு. அந்த குதிரை ஒரு டல்லாக ஆயிடுச்சு இப்போ, அது நம்ம மாறா போனாலேருந்து. அங்கே பீச்சிலே நான் கேட்பேன் ஃபோன் அடித்து, என்ன எப்படி இருக்குன்னு கேட்பேன். இன்னும் குழப்பம் இல்லைண்ணே, குதிரை தேடுது, இந்த குதிரைங்களை தேடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு. அதனால் மாறா போனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலிங்கு தான், சரி போயிட்டான அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் மருது வந்து விஜய் கூட இப்போ ஓரளவுக்கு நல்லா டீப்பாக இருந்துக்கிட்டாப்புல. எனக்கே ஒரே பயம், கடிச்சிருமோ வச்சுமோ ஒரே பயம். அதனால் பரவாயில்ல, மருது வந்து அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா, அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து எங்கெல்லாம் இப்போ மருது போதோ அங்கெல்லாம் விஜய் போவோம். முதல்லாம் வந்து நாங்கள் மருது ரைடிங் பண்ணுவோம், விஜயெல்லாம் வரவே வரா, கூட வராது சுத்தமாக. இப்போ வந்து மருது எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இப்போ விஜய் வரும். இப்போ எங்கேனாலும் சரி, இறை வைக்க கூட்டம் தான் சரி, விஜய் கூட வந்துடும். குளிக்க கூட்டு போனாலும் சரி, கூட வந்துடும். எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோமோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல விஜய் ஓரளவுக்கு கொஞ்சம். ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் கொண்டு போய் விட்டோம், இப்போ இந்த வாரம் சனிக்கிழமை ஆகிட்டு, இன்னையோட 8 நாள் ஆகிட்டு, பரவாயில்ல. இப்போ தான் பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு நம்ம விஜய் வந்து ரெடியாகி வராங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம்.